ஒரு டம்ளர் மற்றும் சிறிய பொம்மையை மட்டுமே வைத்து குழந்தை நிலைகளை பற்றி படிப்பதற்கு உதவலாம். நீங்கள் பொம்மையை வெவ்வேறு நிலையில் வைக்குமாறு குழந்தையிடம் கேட்டுக்கொள்ளலாம். உதாரணமாக, இந்த யானை பொம்மையை டம்ளர் மீது வையுங்கள் என்று நீங்கள் சொல்லலாம். அல்லது யானையை டம்ளர் அருகே வையுங்கள், அல்லது டம்ளர் முன் வையுங்கள். இவ்வாறு நீங்கள் அடியில், பின்னால் அல்லது உள்ளே போன்ற வெவ்வேறு நிலைகளை பயன்படுத்தலாம். பொம்மையை நீங்கள் வெவ்வேறு நிலைகளில் வைத்து காட்டுமாறு குழந்தை உங்களிடம் கேட்டுக்கொண்டாலும் அது அவர்களுக்கு வேடிக்கையாக அமையும். குழந்தை விளையாடக்கூடிய எந்த வகையான பொருட்களை கொண்டும் நீங்கள் இதை செய்யலாம். இந்த விளையாட்டு குழந்தை சொற்களின் நிலையை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது.